ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி ரிமோட்டில் வந்து வாய்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் தான் இருக்கும், ஓகேவா? அது டிவியையும் ரிமோட்டையும் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டிவியில் வந்து எப்பயுமே சர்ச் வாய்ஸ் சர்ச்சுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் டிவியில் நம்ம ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாம் வாய்ஸ் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வாய்ஸ் சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து ஒர்க் ஆகாது. சில டிவியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ரிமோட்டில் பேர் ஆகி. சில டிவியில் வந்து நம்மளே மேனுவலாக செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, டிவியில் இந்த மாதிரி ரிமோட் இருக்குது இல்லையா, ரிமோட்டில் ஓகேவையும் பேக் பட்டனையும் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்படி சேம் டைமில் கிளிக் பண்ணணும், ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேரிங் ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஹோம் ஓகே பட்டனையும் பேக் பட்டனையும் ஜஸ்ட் ஒரு டைம் சேமாக ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேரிங் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதே மாதிரி அந்த பட்டனை சேம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் இந்த டைம், ஓகேவா? அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும், ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும், ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் அட்வான்ஸ்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஒர்க் ஆகலை ப்ரோ, எரர் வருதுன்னா நீங்கள் டிவியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ரிமோட்டில், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் ப்ரெஃபரன்சஸ்க்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சேம் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலேயும் இருக்கும், அக்சஸபிலிட்டி மொதல் கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் அபோட்டுன்னு இருக்கும், அந்த அபோட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ரீஸ்டார்ட்டுன்னு நார்மலாக கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகும். இதில் டிசிஎல் அப்படின்னு ஒரு லோகோ வரும், ஓகேவா? அந்த டைமில் இதோ இந்த மாதிரி டிசிஎல்னு வருது பார்த்தீங்களா. இந்த டிசிஎல்னு வர டைமில் ரிமோட்டை ஓப்பன் பண்ணி பேட்டரியை ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடி போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு பேட்டரியும் ரிமூவ் பண்ணிடுறேன், மறுபடி போடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடி போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இந்த டிசிஎல் லோட் ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வெயிட் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு எல்லாமே லோட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து டிவி வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் வந்து நாங்கள் எந்த கனெக்ஷன்ஸும் கொடுக்கல. இப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரிமோட்டில் ஹோம் பட்டன் இருக்கும் பார்த்திங்களா ஆண்ட்ராய்டு டிவியில், அந்த ஹோம் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் பார்த்திங்களா. இதில் நீங்கள் சர்ச் பார் கிட்ட வந்தீங்கன்னா மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில், அங்கே அது கிளிக் டு ஸ்பீக்குன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இன்னொரு தடவை பேர் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேரிங் கொடுத்துட்டு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஹோம் பட்டனையும் ஓகே பட்டனையும் பேக் பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு பேர் ஆகிடும், சரியா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஓகே கிளிக் டு சர்ச்னு கொடுத்துட்டேன், வந்துட்டு ஸ்பீக் கேட்குது பார்த்தீங்களா. இங்கே நமக்கு மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி காட்டும், ஏஃபோ மாதிரி லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள் பாட்டமில். இப்போ நான் வந்து இது பண்ணுறேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எரர்னால வேறு லாங்குவேஜ் மாதிரி காட்டும், மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். இப்போ நான் அகெயின் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நான் அகெயின் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் வாட் இஸ் த வெதர் நோ அப்படின்றத நான் கேட்குறேன், ஓகேவா? இப்போ நான் அதுக்கிட்ட வாட் இஸ் த வெதர் நோ அப்படின்னு கேட்டேன்னா அது ரிப்ளை பண்ணிடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்ளை பண்ணிடுச்சு. இப்போ நான் ரிமோட்டில் மைக் எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன், சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி ரிமோட்லலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் டிவி தான், ஓகேவா? டிசிஎல்னு சொல்லுவாங்க இந்த பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மைக் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதோ நான் உங்களுக்கு டயக்ராம் உடைய காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் அழுத்தி பிடிக்க வேண்டியது ஓகேவையும் பேக் பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும், இதுதான் உங்களுக்கு மெயின் மேட்டர். அது பேர் ஆகிற டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும், ஃபஸ்ட்டு நார்மலாக கிளிக் பண்ணிடணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.